வெல்கம் டு ஹேப்பி தமிழ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது ஒரு முக்கியமான ஸ்டோன்ஸ் பற்றி தான் அதாவது மணி மேக்னட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன இது மணி மேக்னட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல்ஸ்க்கு வந்து பணத்தை இருக்கக்கூடிய தன்மை இருக்குது ஸோ அதனால தான் வந்து இந்த கற்களை வந்து மணி மேக்னட் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மணி மேக்னட் கிறிஸ்டல்ஸ் என்னென்ன கிறிஸ்டல்ஸை வந்து அப்படி சொல்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வீட்லேயோ இல்லை வந்து பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ இல்லை கேஷ் பாக்ஸ்லேயோ வச்சோன்னா நிச்சயமாக வந்து அது கண்டிப்பாக ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பவுமே பார்த்திங்கன்னா க்ரீன் கலருக்கு வந்து ஒரு எப்போவுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உண்டு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலரே வந்து பார்த்திங்கன்னா பசுமையே வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி க்ரீன் அவெஞ்சரி ஸ்டோன்ஸ் நான் நிறைய வீடியோஸில் வந்து க்ரீன் அவெஞ்சரி பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் க்ரீன் கலரே பார்த்திங்கன்னா ஒரு காமனாக வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அதாவது ஒரு கேஷ் பாக்ஸில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா பச்சை துணியோ இல்லை பச்சை கலர் இருந்தாலோ அது எந்த பொருளை நம்ம வைக்கிறோமோ அந்த பொருளை வந்து நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கையாகவே வந்து பச்சை கலருக்கு அதாவது க்ரீனுக்கு வந்து மணியை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து தன்மை இருக்குது அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது பணம் வந்து ரெகுலராக வந்து நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் இந்த க்ரீன் அவன்ச்சொரியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பணத்தை வந்து தொடர்ந்து அதாவது சின்ன சின்ன பணமாகவோ இல்லை நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறோம் இல்லை எந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து ஒரு சிறிய சிறிய அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட சேர்ந்துக்கிட்டே வரும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியும் அதிக லாபம் இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோனாலும் அதில் வந்து நிறைய லாபம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இந்த கிரீன் அவெஞ்சுரி நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சிட்ரின் ஸ்டோன்ஸ் சிட்ரின் ஸ்டோன்ஸ் வந்து அபெண்டன்ஸ் அதாவது எந்த ஒரு பொருளையும் மல்டிப்புள் ஆக்கக்கூடிய சக்தி வந்து இந்த க்ரீ சிட்ரின் ஸ்டோனுக்கு இருக்குது மணியாக இருக்கட்டும் வெல்த்தாக இருக்கட்டும் ஹெல்த்தாக இருக்கட்டும் நம்மளோட ப்ளேஸில் வந்து ஹாப்பினஸாக இருக்கட்டும் இல்லை வந்து அதை நீங்கள் கையில் வச்சுட்ருக்கும் போது உங்கள் உங்களோட நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளோட பவர்ஸாக இருக்கட்டும் அதை வந்து அபண்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஸோ இந்த சிட்ரின் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்காக எந்த ஒரு விஷயத்தையுமே பெருக்கி கொடு கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சிட்ரின் ஸ்டோனுக்கு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா கிளியர் குவாட்ஸ் இந்த கிளியர் குவாட்ஸோட வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்மளுக்குள்ளே க்ரியேட் பண்ணும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்ல முடியாது நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து நம்மளுக்கு இன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு நல்ல மன தைரியத்தை நம்மக்குள்ளே உருவாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லை நம்ம ஏதாவது ஒரு சில வேலைகள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னும்பொழுது அதை வெற்றிகரமாக நம்மளுக்கு முடிச்சு கொடுக்கறதுக்கு தடையே இல்லாமல் இந்த கிளியர் குவாட்ஸ் நம்மளுக்கு உதவி செய்யும் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையிலுமே நம்மளுக்கு ஒரு ஆன ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிக சக்தியை வந்து அது பரப்பும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த கிளியர் குவாட்சை வந்து சூரிய ஒளி படுற இடத்துலையோ இல்லை நம்ம வெளியே நம்மளே கூட போட்டு போகும்போது சூரிய ஒளி படும்பொழுது இன்னும் அதோட சக்தி அதிகமாகும் அது வந்து என்னென்னா நம்மளோட காந்த சக்தியை வந்து இழுத்து கொடுப்போம் அதுக்கு தான் வந்து இந்த கிளியர் கார்ட்ஸோட அதீத சக்தி வந்து இந்த இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா சன்ஸ்டோன் சொல்லுவாங்க இது வந்து நல்ல ஒரு பவர் நான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பவரை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சூரியனோடய ஏதாவது ஒரு தோஷமோ இல்லை ஏதாவது ஒரு இருந்ததுன்னா நம்மளுக்கு அதை வந்து இது போக்கி நல்ல ஒரு சூரிய கதிர்களை வந்து நம்ம உருவாக்கி இந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு உருவாக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் அதாவது சூரியனோட பார்வைப்பட்டால் நம்மளுக்கு நல்ல ஹெல்த் இருக்கும் நல்ல ஹெல்த் பொழுது நிச்சயமாக நம்மளுக்கு வெல்த் வந்து நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுக்கும் வீட்டில் வந்து இந்த சன்ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் கடைசியாக பார்த்திங்கன்னா டைகர் ஐ இது வந்து பணத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதாவது உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் மணி நிறைய பேர் கையில் பார்த்தீங்கன்னா டைகர் ஸ்டோன்ஸ் வந்து டைகர் ஐ வந்து போட்டிருப்பாங்க நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கும்போது நீங்கள் அதை நோட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓ இந்த கற்களுக்கு இந்த மாதிரி பலன் இருக்குது அப்படின்றது டைகர் ஐ போட்டுருக்கும் போது உங்கள் கை வந்து பணத்தை அடிக்கடி 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 பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் எதையுமே வந்து ஒரு யோசித்து முடிவெடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து இது நடக்கும் அப்படின்றத வந்து அது வந்து நம்மளுக்கு ரிசம்பல்ஸ் பண்ணி கொடுக்கும் இது பண்ணா நம்மளுக்கு கண்டிப்பாக அதில் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மைண்ட் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த அஞ்சு கற்களுமே வந்து ஒன்றா ஒரு இடத்துல இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பணம் மட்டும் இல்லை நல்ல ஒரு செல்வ செழிப்பும் ஆரோக்கியம் தொடர்ந்து வியாபாரம் நல்ல ஒரு மனநிலை நல்ல ஒரு சூழ்நிலை நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளை இருக்க வைக்கும் ஸோ இந்த மணி மேக்னட் கிறிஸ்டல்ஸ் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து ரேக்கி ஸ்டோன்ஸில் வந்து ரேக்கி சிம்பிள்ஸ் சிம்பிள்ஸோடு வந்து இந்த ஸ்டோன்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க நிச்சயமாக வந்து கண்டிப்பாக இது இயற்கையோடு சார்ந்த பொருட்கள்ன்றதால நைன்டி நைன் நைன் பர்சன்ட் இதுக்கு வந்து நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் வந்து சின்ன சின்ன உங்களுக்கு எத் அதாவது நீங்கள் அந்த அஞ்சு கருக்குளம் இல்லைனாலும் ஏதாவது ஒரு கல்லை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து அதோட பலனை பெறலாம் இந்த பெபல் ஸ்டோன் சொல்லுவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பெப்பல் ஸ்டோன்ஸ் நீங்கள் வந்து உயர் ரத்தினங்கள் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த பெப்பல்ஸு இந்த மாதிரி ரா ஸ்டோன்ஸ் வந்து விற்கிது அது வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கும் அதை வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்ம ஹாப்பி தமிழ் சேனல் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவையான டிப்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஏன் நான் நிறைய ஸ்டோன்ஸ் பற்றி வீடியோஸ் போடுறோன்னா நிச்சயமாக அது ஒரு நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும் நம்மளோட விஷயங்களை வந்து சீக்கிரமாக நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா நம்ம பெறத்துக்கு அது வந்து வழிவகுக்கும் தொடர்ந்து ஹாப்பி தமிழ் சேனலை பார்த்துட்டே வாங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக subscribe பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் தொடர்ந்து வாங்கிகிட்டே இருக்கீங்க நிறைய பேர் அதுக்கு வந்து ரொம்ப நன்றி நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் தொடர்ந்து நீங்கள் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்லை நம்மளோட ஆன்லைன் ஷாப்பிங் டப்ளியூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஓம் சரவணபவா மாட் டாட் காமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்காக அதுல இருக்குது நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸும் கேட்டு பெறலாம் இங்கே மட்டும் இல்லை சென்னை மட்டும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளி வெளியூர் வெளிநாடு சிங்கப்பூர் மலேசியா யூகே போன்ற பகுதிகளிலிருந்தும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் ஆன்லைன் த்ரூவாகவும் இல்லை வாட்ஸ்அப் மூலயமாகவும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க எந்த ஒரு பூஜை பொருட்களும் தன ஆகாசன பொருட்களும் நம்மக்கிட்ட நல்ல விலையிலையும் ஒரிஜினலாகவும் கிடைக்கும் அப்படின்றதில் சந்தேகமே இல்லை தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க இதே மாதிரி எங்களை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க வணக்கம் வாழ்த்துக்கள்